கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தி செல்வாராக. உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் இந்த முதல் நாளில் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16 அதனுடைய 22 வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 16:22 இப்படி சொல்லுகிறது, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை, இந்த வேத வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையின்படியே அன்றைக்கு தம்முடைய சீஷர்களை அப்படியே நடத்தினார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் மரணம், அதனை தொடர்ந்ததான பல நெருக்கடியான சூழ்நிலைகள் சீஷர்களை வெகுவாய் பாதிக்க பண்ணினாலும், அதன் பின்பு நாம் வேதத்தை பார்ப்போம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் சீஷர்களுடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்பினார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 13 அதனுடைய கடைசி வசனம் 52 வசனத்தை பாருங்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்பத்தில் பலவிதமான வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்க நேரிட்டாலும், சீஷர்களுடைய ஊழிய பாதையில், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே அவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினார். அதுபோல இந்த வருடத்தின் இந்த ஆரம்ப நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளாகி உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்பதாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2024 கர்த்தர் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் இருதயத்தை மகிழ்விக்கும்படியான காரியங்களை உங்கள் குடும்பத்தில் செய்வார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வார், உங்கள் தொழில்களில், வியாபாரத்தில், உங்கள் வேலைகளில் அவர் செய்வார், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திலே உங்கள் இருதயம் சந்தோஷப்படும்படியான காரியத்தை செய்வார். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், உங்கள் வேலை வாய்ப்பிற்கான ஒரு வழியை திறந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை காணப்படுவார். அது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும்படியாய் உங்கள் அனைத்து காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் பாரப்பட வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா! நம்புகிறீர்களா? தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்த்து போகாது, அது பொய் சொல்லாது. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்று சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் இந்த முதல் நாளில் அவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசானவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் உடைத்து வேதனைப்படுத்தும்படியாய் பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கும் பல குடும்பங்கள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அழிக்கப்பட்டு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுக்கிறார். உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் என்னுடைய
ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய தகப்பனாரை இழந்தேன். நான் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த அந்த ஆரம்ப நாட்களிலே என் தாயின் இரு கண்களும் பறிபோனது. இந்த உலகத்தின் காரியங்கள் அனைத்தும் என் இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடியதாய் இருந்தது. என்னுடைய சூழ்நிலைகள், என் குடும்ப பின்னணி எல்லாமே என்னுடைய இருதயத்தை துக்கப்படுத்தும்படியாய் வேதனைப்படுத்தும்படியாய் அமைந்தது. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற இயேசு கிறிஸ்து, இவர் என்றைக்கு என்னுடைய சொந்த இரட்சகராய், என்றைக்கு நான் அவருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய பாவ மன்னிப்பை, இரட்சிப்பை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற நிறைவான சந்தோஷத்தை என் வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட பண்ணினார். இன்று வரையிலும் அவருடைய ஊழியத்தை சந்தோஷமாய் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், இயேசு என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணப்பண்ணிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணப்பண்ணுவார், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை காணப்பண்ணுவார், நீங்கள் செய்கிற வேலைகளில் அனைத்து காரியங்களிலும் அவர் ஒரு சந்தோஷத்தை காணப்பண்ணுவார். ஒரு காரியத்திலும் நீங்கள் குறைவு படாதபடி, எந்த காரியத்திலும் நீங்கள் தோற்று போகாதபடி கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறவர். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதின் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதின் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆறுதல் செய்யப்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் அமைந்துவிடும். பாருங்கள், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதின் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதின் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டமானது, என்னுடைய வாலிப நாட்களானது மிகவும் பாழாக்கப்பட்ட நிலையில் இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என் பாழான ஸ்தலங்களை எல்லாம் அவர் தேறுதல் அடைய செய்தார். அது மட்டுமல்ல, வனாந்திரத்தை போல இருந்த என் வாழ்க்கையை ஏதேனை போல மாற்றினார். அவாந்திர வழியை போல இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுகிற ஒரு சந்தோஷத்தை அவர் காணப்பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவன் இந்த வருடத்தின் இந்த ஆரம்ப நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை பாழாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதோ, பலவிதமான நெருக்கடிகள், பல போராட்டங்கள், குடும்பத்தில் வரக்கூடிய வேதனையான காரியங்கள், நடந்து முடிந்த இழப்புகள், நடந்து முடிந்த அவமானமான காரியங்கள், ஏதோ ஒன்று நிமித்தமாய் ஐயோ என் வாழ்க்கை பாழாகிவிட்டதே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பாழான இடங்களை எல்லாம் அவர் தேறுதல் அடைய செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு தேவனுடைய சமாதானத்தை உங்கள் இருதயத்திலே அவர் கொடுப்பார். எதெல்லாம் நொறுங்கி போய் கிடக்கிறதோ, எதெல்லாம் வறண்டு வறட்சியினால் காய்ந்த நிலையில் இருக்கிறதோ, அதிலே ஒரு தேறுதலை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்திரத்தை போல இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தை போலவும் அவாந்திர வெளியை போல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் தோட்டத்தை போல ஒரு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து நிறைவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாய் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 13 வசனத்தை பாருங்கள். அதிலே தேவனாகிய கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரு கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எவ்வளவு அருமையான ஒரு வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். ஆம், உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய என் மூலமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலத்தையும் அவர் நீக்குவார். நம்புகிறீர்களா? ஏதோ சில காரியத்தை நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பண நெருக்கடியின் நிமித்தமாய் பல போராட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் பாரத்தின் நிமித்தமாய், கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற நெருக்கடியின் நிமித்தமாய், ஐயோ இந்த வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறதே என்று சொல்லி மனம் சலித்த நிலையில் இருக்கிறீர்களாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், நான் உங்கள் சஞ்சலம் நீங்கும்படியாய் உங்களை தேற்றுவேன் என்பதாய் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹாலேலூயா. 2023 ஆண்டு வரையிலும் நீங்கள் சுமந்து வந்த அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க பண்ணுவார், சஞ்சலத்தை நீங்க பண்ணுவார், வேதனையை நீங்க பண்ணுவார், உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். ஹாலேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதனுடைய 7 வசனத்தை பாருங்கள். அதிலே தீர்க்க தரிசியின் மூலமாய் கத்து சொல்லுகிற காரியம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, 2023 பலவிதமான அவமானங்கள், வெட்கமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். பலருடைய நிந்தையான வார்த்தைகளின் நிமித்தமாய் மனம் உடைந்து போன நிலையில் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ, எதி நிமித்தமாய் வெட்கப்பட்டு கூனி குறுகி நின்றீர்களோ, அதற்கு பதிலாய் இரண்டத்தனையான பலன் வரும். அது மாத்திரமல்ல, லட்சைக்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக, அவமானத்திற்கு பதிலாக, நிந்தனைக்கு பதிலாக, நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்பதாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படியே செய்வார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனை அவர் நீங்க பண்ணுவார். தனிமையில் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். உங்கள் கண்ணீரின் பாதையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். வனாந்தரத்தை போல இருக்கிற உங்கள் வாழ்க்கையை அவர் தேறுதல் அடைய செய்வார். பாழான நிலையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். ஏதேனை போல, கர்த்தரின் தோட்டத்தை போல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் அதை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே அன்னாள் என்கிற பெண்ணை குறித்து நம் அனைவருக்கும் தெரியும். அவளுடைய வாழ்க்கையை பாருங்கள், மிகுந்த வேதனை. 1 புத்தகம் 3 வசனத்தை பாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்கானா தன்னுடைய இரு மனைவிகளோடு, தன்னுடைய குமாரர்களோடு, பிள்ளைகளோடு வருஷந்தோறும் பெத்லகேமில் இருந்து சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு வருஷந்தோறும் சென்று தன்னுடைய காணிக்கைகளையும் பலிகளையும் பொருத்தனைகளையும் நிறைவேற்றி வருவது வழக்கம். அப்படி செல்லும் பொழுது தன்னுடைய இரு மனைவிகளையும் அவர் அழைத்து செல்வார். பெனினாலும் அன்னாலும் அங்கே உடன் செல்வார்கள். அங்கே நடக்கிற காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளை பலி செலுத்திய பின்பு அவர்கள் சாப்பிடுகிற வேளை வரும் பொழுது அன்னாளுக்கு எல்கானா இரு மடங்கை கொடுப்பான். இதை பார்த்த உடனே பெனினாளின் இருதயம் எரிச்சல் அடையும். அன்னாளின் மீது ஒரு கோபம், உடனே அவள் இருதயம் உடைந்து நொறுங்கி போகும்படியாய் வார்த்தைகளினால் காயப்படுத்த ஆரம்பித்து விடுவாள். பெனினாளின் வார்த்தை அன்னாளுடைய இருதயத்தை உடைத்து நொறுக்கிவிடும். அவமானம், வெட்கம், நிந்தனை. ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமாய் போய்விட்டு அழுது கொண்டே திரும்பி வருவாள். ஆனால் இந்த முறை அவள் பெனினாளின் வார்த்தையை கேட்ட உடனே அவள் அழுது கொண்டே தேவனுடைய சன்னிதியை நோக்கி ஓடினாள். தேவ சமூகத்தை போல் மண்டியிட்டு அவருடைய சமூகத்தில் தன்னுடைய வேதனையை சொல்ல ஆரம்பித்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்ற ஆரம்பித்தாள். தன்னுடைய பாரத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள். ஆண்டவரே, வருஷந்தோறும் நான் வருகிறேன், இந்த பெனினாள் என்னை வருஷந்தோறும் காயப்படுத்துகிறாளே, என் இருதயத்தில் நான் வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் துக்கம் சந்தோஷமாய் மாறுமா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தாள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த வருஷத்தில் அவள் திரும்பி செல்லும் பொழுது அழுது கொண்டு போகவில்லை. ஹாலேலூயா. அப்புறம் அவள் துக்க
துக்கமுகமாயிருக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சந்நிதி ஒரு மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். அவர் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்துகிறவர், அவர் ஒரு மனிதனை தேற்றுகிற தேவன். இந்த நாளின் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையின் படி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீங்கள் காண்பீர்கள். பாருங்கள், இந்த அன்னாள் எல்லாவரிடம் அழுது கொண்டு வருகிறவள் இப்பொழுது துக்கமுகமாய் இல்லாதபடிக்கு சந்தோஷமாய் புறப்பட்டு வருகிறாள். தேவனாகிய கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தாள். அவள் கர்ப்பவதி ஆயினால் அடுத்த ஆண்டு வரும் பொழுது அதே நாளில் எல்கான தன் மனைவி பிள்ளைகளோடு புறப்படும் பொழுது அன்னாள் சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தை பெற்றெடுத்தபடியினால் அவர்களோடு கூட செல்லாமல் குழந்தை பால் மறந்த பின்பு காணிக்கைகளையும் பொருத்தனைகளையும் பலிகளையும் எடுத்துக்கொண்டு தேவன் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், என்னுடைய அழுகையை மாற்றினார், என் வேதனையை மாற்றினார், என் புலம்பலை மாற்றினார், நான் பட்ட லட்சியான காரியங்கள், என் வாழ்க்கையில் நான் சந்தித்த வேதனையான காரியங்களை எல்லாம் மாற்றினார் என்று சொல்லி ஒன்று சாமுவேலின் புத்தகம் 2 முதல் வசனத்தில் கர்த்தரை இப்படியாய் அன்னாள் துதிக்கிறார். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. கடந்த முறை வந்த பொழுது தேவனுடைய சமூகத்தில் அழுது புலம்பினவள் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன், நான் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த வருடத்தின் இந்த ஆரம்பம் கண்ணீரோடு கூட நீ காணப்படலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில காரியத்தின் நிமித்தமாய் வேதனையோடு கூட நீங்கள் காணப்படலாம். கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்த ஆண்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவீர்கள், கர்த்தர் என் வேதனையை மாற்றினார், என் அழுகையை மாற்றினார், என் புலம்பலை மாற்றினார், என் சஞ்சலம் நீங்க என்னை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார், நான் பற்ற அவமானம், என் வாழ்க்கையில் நான் சந்தித்த வேதனை எல்லா தூஷணத்திற்கு பதிலாக என்னை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியாய் சாட்சியிட பண்ணுவார். மலடியாயிருந்த அவளை கர்த்தர் பிள்ளை தாட்சியாய் மாற்றினார். சங்கீதங்களின் புத்தகம் 113 சங்கீதம் அதனுடைய 9 வசனத்தை பாருங்கள். அதில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மலடியை பிள்ளை தாட்சியாய் மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை குடியேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில், ஐயோ திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, வேதனையும் அவமானத்தின் நிந்தையும் வெட்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தையை கர்த்தர் தருவாரா என்கிற எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் மலடியை சந்தோஷப்படுத்துகிறவர், பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிறவர், அவரால் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் கற்பத்தில் ஒரு கருவை கர்த்தர் தணிக்க பண்ணுவார். இந்த ஜனவரி மாதத்தில் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இன்னும் 10 ஒரு குழந்தையை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். காரணம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஒருவேளை இந்த சந்தோஷத்தை கெடுத்து போடும்படியாய் சத்துரு எழும்பலாம், ஆனால் கெடுத்து போட விடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு காலங்களிலும் ஒருவேளை கரு தனித்து தனித்து கலைந்து போயிருக்கலாம். ஐயோ, 5 கருவை சுமந்து எல்லாம் வீணாய் போய்விட்டதே, 8 கருவை சுமந்து அபாசனாகி விட்டதே, அங்கலாய்த்த நிலையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷத்தை இனி ஒருவனும் கெடுத்து போட முடியாது. காரணம், இனி நான் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். சத்ருவினால் நெருக்கப்படுகிறீர்களா? சத்ருவின் வல்லமையினால் பயங்கரமான பாதிப்பை உங்கள் குடும்பம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதா? அவனுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்குவார். சத்ருவினால் வருகிற வேதனைகள் அனைத்திலும் இருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். அன்னாளை போல உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் துதிக்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
இப்பொழுது அழுகையும் வேதனையும் துக்கமும் பாரம் காணப்படுகிற உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற நீங்கள் சந்தோஷமாய் ஒரு நாளில் கர்த்தரை துதிக்க போகிறீர்கள். நம்பிக்கையோடு நாம் ஜபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து ஜபியுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருவார். லட்சைக்கு பதிலாக நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். எந்த இடத்தில் அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் வாழ பண்ணுவார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியேற பண்ணுகிற தேவன் உங்களை சந்தோஷமாய் குடியிருக்க பண்ணுவார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் மகிழ்ச்சியாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் இந்த முதல் நாளிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அருமை தகப்பனாருக்காக, தாயாருக்காக, என் அன்பு சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக, அருமையான வாலிபர் பிள்ளைகளுக்காக, சிறுவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே இந்த ஆண்டு முழுவதும் 366 நாட்களிலும் இவர்கள் இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும்படியாய், இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான காரியங்களை செய்து நீர் மகிழ பண்ணுவீராக. எந்த காரியத்தின் நிமித்தமாய் இவர்கள் வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதிலே கர்த்தாவே ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராக. தேவரீர், நீர் தேற்றி இவர்கள் பாழான இடங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து வனாந்திரத்தையும் அவாந்திர வெளிகளையும் கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தேவரீர் இவர்கள் வாழ்க்கையிலே காண பண்ணுவீராக. எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளும் மாறட்டும். மனிதர்களாலும் சத்துருக்களாலும் வருகிற எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வரட்டும். கடன் பாரங்கள் மறையட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருந்து வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. எல்லா உயிர்கொல்லி நோய்களும் இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஐயோ, இந்த வியாதி என் உயிரை கொண்டு போய் விடுமோ என்று சொல்லி, ஐயோ இந்த சரீரத்தில் வந்த இந்த வியாதி என்னை கொன்று போடுமோ என்று சொல்லி மரண பயத்தின் நிமித்தம் காணப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, தகப்பனாருக்காக, தாயாருக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இப்பொழுது உம்முடைய குணமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இறங்கட்டும் ஆண்டவரே. சுகத்தை கொடுப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக, தீர்க்காயுசை கொடுப்பீராக, இவர்கள் இருதயம் சந்தோஷப்படும்படியாய் சுகம் கொடுப்பீராக. தகப்பனே, குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவரே, கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே அடிக்கடியாய் வரக்கூடிய சண்டைகள் போராட்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. தேவரீர் மன அமைதியை கொடுத்து இருதயத்தை சந்தோஷப்படுத்துவீராக. மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையை கொடும் ஆண்டவரே. எந்த தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. தேவரீர் தடைபட்டு நிற்கிற எல்லா காரியங்களிலும் அற்புதங்களை செய்வீராக, நன்மைகளை காண பண்ணுவீராக. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்கள் பூத்து போன நிலையில் இருக்கிற இவர்கள் வாழ்க்கையில் இந்த 2024 ஆண்டு ஓர் அற்புதத்தை செய்து இவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். இந்த 2024 முழுவதும் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும்படியான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார், உங்கள் குடும்பத்தில் செய்வார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வார், உங்கள் கைகளின் பிரயாசத்தில் செய்வார். அந்த ஒரு நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373636 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Indukumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peykulam, Tuticorin District, Tamil Nadu, India. PIN code 628613. Mobile number 9486373603 and 7373133190.
வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.